வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஈஸியான க்ரீமியான டொமேட்டோ சீஸ் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த டொமேட்டோ சீஸ் ஆம்லேட் 10 நிமிஷத்துல பக்காவா செஞ்சிடலாம்ங்க. இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா நொர வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ ஒரு அகலமான பேன்ல 4 பட்டர் கியூப்ஸ் சேர்த்துக்கங்க. பேன் ஃபுல்லா பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 6 டொமேட்டோ ஸ்லைசஸை இந்த மாதிரி பேன்ல வச்சு டோஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 மினிட் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. 1 மினிட் ஆனதும் மெதுவாக திருப்பி விட்டு இந்த பக்கமும் 1 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், டொமேட்டோ ஸ்லைசஸ் பட்டரில் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையை இந்த டொமேட்டோ மேலே ஊற்றி விட்டுக்கங்க. முட்டையை பேனில் ஊற்றும்போது மெதுவாக ஊற்றுங்க. வேகமாக ஊற்றுனீங்கன்னா டொமேட்டோ ஸ்லைசஸ் எல்லாம் ஓரமாக ஒதுங்கிடும். இது மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவு பச்சை குடமிளகாயும், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சிகப்பு குடமிளகாயும், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் குடமிளகாயும் சேர்த்துக்கங்க. கூடவே கொத்தமல்லி தழை தூவி விட்டு 1 மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆம்லேட் 50% குக் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே மொசரலா சீஸை தூவி விட்டுக்கங்க. மொசரலா சீஸ் ரொம்ப சேர்த்துடாதீங்க, ஆம்லேட்டோட டேஸ்ட் மாறிடும். வீடியோவில் காமிச்ச அளவு சேர்த்தாலே போதுங்க. ஒரு மூடி போட்டு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது மேலே சீசனிங்காக 1/2 டீஸ்பூன் அளவு இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 1 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்க. இவ்வளவு தாங்க சுட சுட சுவையான க்ரீமியான ரொம்பவும் ஈஸியான டொமேட்டோ சீஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.